வணக்கம் மாணவர்களே சென்ற வகுப்பில் பரதநாட்டியம் தரம் 11 குறிய மாதிரி வினாத்தாள் பார்த்திருந்தோம் அதிலே பகுதி 1 குறிய 40 வினாக்களும் அதற்கான விடைகளையும் பார்த்திருந்தோம் இன்று பகுதி 2 குறிய வினாக்களும் அதற்கான விடைகளை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் பகுதி 2லே எங்களுக்கு முதலாம் வினா உட்பட 5 வினாக்களுக்கு விடை எழுதுக என்று கேள்வி அமைந்திருக்கும் அதாவது இந்த முதலாவது வினா கட்டாய வினாவாக அமைந்திருக்கும் ஏனையவற்றில் 6 வினாக்கள் தந்திருக்கும் அதையே நாங்கள் 4 வினாக்களுக்கு விடை எழுதி மொத்தமாக 5 வினாக்களுக்கு விடை எழுதுதல் வேண்டும் இந்த 5 வினாக்களிலும் ஒவ்வொரு வினாக்களுக்கும் வழங்கப்படுகின்ற புள்ளிகள் 12 12 தர 5 60 பகுதி 1லே 40 100 புள்ளிக்குரிய வினாக்களாக அமைந்திருக்கும் இந்த முதலாவது வினாவிலே சிறிய சிறிய கேள்விகளாக 10 வினாக்கள் தந்திருக்கும் இந்த 10 வினாக்களிலே 9ஆம் 10ஆம் வினாக்களில் 2 புள்ளிகள் 9ஆம் வினாவுக்கு 2 புள்ளிகளும் 10ஆம் வினாவுக்கு 2 புள்ளிகளும் ஏனைய 8 வினாக்களுக்கும் 1 புள்ளிகள் வீதம் 12 புள்ளிகள் வழங்கப்படும் இதற்குரிய வினாக்கள் நாங்கள் விடை அளிப்பதாக அமைந்திருக்கும் பகுதி 1ல் 4 விடைகள் தந்திருக்கும் இங்கே பகுதி 2ல் முழுமையாக விடை அளிக்கப்பட வேண்டும் அதுவும் முதலாம் வினா நாங்கள் சிறிய சிறிய விடைகளை ஒரு சொற்களில் அமைந்த விடைகளை அமைப்பதாக அமைந்திருக்கும் அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் முதலாவது கேள்வியை பார்ப்போம் கூத்து நடைபெறும் இடம் களரி தஞ்சை பெருங்கோயிலில் ஆடலை வளர்த்த மன்னன் யார் தஞ்சை பெருங்கோயில் பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் இங்கு 400 தேவரடியார்கள் இருந்து கோயில் பணி புரிந்தார்கள் என்று சொல்லி இந்த கோயிலை பற்றி நாங்கள் விளக்கமாக படித்திருக்கின்றோம் ஆகவே பெருங்கோயிலில் ஆடலை வளர்த்த மன்னன் யார் ராஜராஜ சோழன் யக்ஷகான நாட்டிய நாடகங்களை இயற்றியவர் சித்தேந்திர யோகி அஷ்டபதியின் மறுபெயர் யாது கீத கோவிந்தம் முருகனை வேண்டி ஆடப்படும் கிராமிய நடனம் எது விடை காவடி இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் கிராமிய நடனங்களில் வருகின்ற ஒரு வினாவாக அமைந்திருக்கின்றது இதற்குரிய விடை காவடி கைகளினால் ஒளி எழுப்பிக் கொண்டு ஆடும் கிராமிய நடனம் எது அதாவது கை தட்டி ஆடும் நடனம் எது கும்மி கிடதக தரிகிடகம் அடவின் தாளம் ஜாது நாங்கள் அடவுகளை பற்றி பார்க்கின்ற பொழுது இந்த கிடதக தரிகிடகம் அடவை பற்றி பார்த்திருந்தோம் இது ஒரு முக்கியமான அடவும் கூட மகுட அடவு என்று அழைக்கப்படுகின்றது இந்த கிடதக தரிகிடகம் அடவினுடைய தாளம் ரூபகம் மலர்களினால் அஞ்சலி செலுத்தி ஆடப்படும் நடனம் எது புஷ்பாஞ்சலி
உடுக்கையினுடைய வகைகள் இரண்டு, ஒன்று சிற்றுடுக்கை பேருடுக்கை. உடுக்கையினுடைய மறுபெயர் ஜாது துடி டமருகம். இங்கே எங்களுடைய கேள்வி, உடுக்கையினுடைய வகைகள் எவை, எத்தனை என்று கேட்கின்ற பொழுது நாங்கள் இரண்டு, அதனுடைய வகைகள் சிற்றுடுக்கை பேருடுக்கை. இதை விட உடுக்கையினுடைய மறு பெயர்கள் துடி டமருகம். இதற்கான விடை சிற்றுடுக்கை பேருடுக்கை. இதை விட இதை இடை சுருங்கிய தோற்பறை என்றும் அழைக்கப்படும். ராஜராஜனின் விருது பெயர்கள் ரெண்டு தருக. ஒன்று அருள்மொழி தேவன், கேரளாந்தகன். இங்கே இரண்டு பெயர்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இரண்டு பெயர்கள் எழுதியிருக்கிறோம். இன்னும் வீணா வித்யாதாரன், வீணாதாரன் வகையான விருது பெயர்கள் இருக்கின்றன. இனி நாங்கள் இரண்டாவது வினாவுக்கு போகின்றோம். இப்பொழுது நாங்கள் பார்த்த முதலாம் வினா எல்லா மாணவர்களாலும் விடியளிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாய வினாவாகவும், தொடர்ந்து இருக்கின்ற ஆறு வினாக்களில் மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான மிகவும் விடை சரியாக எழுதக்கூடிய, தங்களுக்கு 12 புள்ளிகள் எடுக்கக்கூடிய வினாக்களை தெரிவு செய்வது அவசியம். இரண்டாவது வினாவாக நீர்கற்ற ஜதீஸ்வரத்தின் ராகம் தாளம் யாது. எங்களுடைய காபோத சாதாரண தர பாடத்திட்டத்தில் இரண்டு ஜதீஸ்வரங்கள் அமைந்திருக்குது. மாணவர் தாம் கற்றுக்கொண்ட ஒரு ஜதீஸ்வரத்துக்கு விடையளித்தால் போகுதும். ஆகவே இங்கே இரண்டு ஜதீஸ்வரத்தினுடைய பெயர்களும் அதனுடைய ராகம் தாளம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக அரபி ஜதீஸ்வரம், அது ஆதி தாளத்தில் அமைந்திருக்கின்றது. இரண்டாவதாக சாவேரி ஜதீஸ்வரம், ரூபக தாளத்தில் அமைந்திருக்கின்றது. இனி ஜதீஸ்வரத்தினுடைய லட்சணத்தை தருக. இது நாங்கள் பரதநாட்டிய உருப்படி வரிசைகளிலும் படித்திருக்கின்றோம். அதைவிட எங்களுடைய ஜதீஸ்வரத்தினுடைய செயன்முறை பாடத்திலும் இதனை நாங்கள் படிச்சிருக்கின்றோம். இந்த ஜதீஸ்வரத்தினுடைய லட்சணத்தை பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் இயல்பாக செயன்முறை பாடத்தில் கற்ற விடயங்களை வைத்து இங்கே இதற்குரிய விடியை எழுதக்கூடியதாக இருக்கும். முதலாவதாக அலாரிப்புக்கு அடுத்த நிகழ்ச்சியாக ஜதீஸ்வரம் அமைந்திருக்கின்றது. உருப்படி வரிசையில் இரண்டாவதாக ஆடப்படுகின்றது. ஜதீஸ்வரம் வந்து உருப்படி வரிசையில் இரண்டாவதாக ஆடப்படுகின்றது. ஜதியுடன் ஆரம்பித்து ஸ்வரங்களுக்கு ஏற்ப கோர்வைகள் அமைத்து ஆடப்படுவதால் ஜதீஸ்வரம் என அழைக்கப்படுகின்றது. ஜதீஸ்வரம் ஆரம்பத்தில் ஒரு சிறு தீர்மானத்துடன் ஆரம்பமாகின்றது. அது ஜதி சொற்கட்டுகளால் ஆக்கப்பட்டது. தொடர்ந்து முதலாம் கோர்வை, இரண்டாம் கோர்வை, மூன்றாம் கோர்வை, நான்காம் கோர்வை, ஐந்தாம் கோர்வை என கோர்வைகள் காணப்படுகின்றன. இந்த கோர்வைகளை நாங்கள் ஸ்வரங்களுக்கு ஏற்ப ஆடப்படுவதால் ஜதியும் ஸ்வரமும் சேர்ந்து வருவதால் இது ஜதீஸ்வரம் என அழைக்கப்படுகிறது. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், முதலாவது தீர்மானம் உண்டு. ஆகவே இங்கே சிறு தீர்மானத்துடன் தொடங்கி பல கோர்வைகளை தன்னுள் கொண்டது ஜதீஸ்வரம். இனி ஜதீஸ்வரத்தில் காணப்படுகின்ற அங்கங்கள் மூன்று, ஒன்று பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று அங்கங்களை இது கொண்டிருக்கும். இவ்வுருப்படியை மேலும் மெருகூட்டுவதற்காக மெய்யடவுகள் செய்யப்படுகின்றது. தீர்மானத்தின் பின்னரும், அனுபல்லவி கோர்வையின் பின்னரும், சரண கோர்வையின் பின்னரும் மெய்யடவு செய்யப்படுகின்றது. இந்த மெய்யடவு செய்யப்படுவதற்கு காரணம் இந்த உருப்படியை மேலும் மெருகூட்டுவதற்காக
மெய்யடவுகள் செய்யப்படுகிறது. இவ்வுருப்படியினுடைய மறுபெயர் ஸ்வரபல்லவி, ஸ்வரமாலை என்ற பெயர்களால் காணப்படுகின்றது. இதனுடைய ராகம் தாளம் பற்றி பார்த்த பொழுது ஆரவி ராகம் ஆதிதாளம், சாவேரி ராகம் ரூபதாளம், இதை விடவும் பல ராகங்களிலும் பல தாளங்களிலும் ஜதீஸ்வரம் அமைந்திருக்கின்றது. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, பல ராகங்களிலும் பல தாளங்களிலும் அமைந்திருந்தது. இவ்வுருப்படியை இயற்றியவர்கள் பொன்னையா பிள்ளை, சுவாதி திருநாள் மகாராஜா போன்ற பலர் இயற்றியிருக்கின்றார்கள். இன்னும் நிறைய பேர் இயற்றியிருக்கின்றார்கள். இப்பொழுது இதிலே சுவாதி திருநாள் மகாராஜா, பொன்னையா பிள்ளை ஆகியோருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இனி இதனுடைய மூன்றாவது கேள்வி, நீர்கற்ற ஜதீஸ்வரத்தின் அனுபல்லவி கோர்வையை இசை குறியீட்டுடன் எழுதுக. தயாரிப்பில் இவ்வாறான ஒரு கேள்வி வரலாம், இன்னும் அடவுகளில் கூட இவ்வாறான ஒரு கேள்வி வரலாம், இசை குறியீட்டுடன் எழுதுக என்று சொல்லி வரலாம். ஆகவே இங்கே இன்றைக்கு வந்திருக்கின்ற வினா, நீர்கற்ற ஜதீஸ்வரத்தின் அனுபல்லவி கோர்வையை இசை குறியீட்டுடன் எழுதுக. இரண்டு ஜதீஸ்வரத்தினுடைய அனுபல்லவி கோர்வையையும் பார்க்க போகின்றோம். அனுபல்லவி கோர்வை என்பது மூன்றாவது கோர்வையைத்தான் நாங்கள் அனுபல்லவி கோர்வை என்று சொல்லுகின்றோம். அதிலும் அனுபல்லவி எங்கே தொடங்குகின்றது என்றால் ஆரபி ஜதீஸ்வரத்துல இங்கே தொடங்குகிறது. தித்தித்தை 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 அதுலதான் அனுபல்லவி தொடங்குகின்றது. ஆனா அனுபல்லவி கோர்வை என்று இங்கே எங்களை வினா அமைந்திருப்பதால் நாங்கள் அந்த கோர்வை முழுமையாக எழுதுகின்றோம். இந்த கோர்வையை இப்பொழுது நான் முழுமையாக ஆதி தாளத்தில் அரபி ஜதீஸ்வரத்தில் அமைந்த கோர்வையை தாளம் போட்டுட்டு அதனுடைய அங்க அடையாளங்கள் இசை குறியுடன் இங்கே எழுதப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. த க திம் மே த க திம் மே த க திம் மே த க திம் மே தத்தை தாகா தித்தை தாகா துதுதை துதுதை தைத்தை துதுதை த க திம் மே த க திம் மே த க திம் மே த க திம் மே தத்தை தாகா தித்தை தாகா துதுதை துதுதை தைத்தை துதுதை தித்தித்தை 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 தையா தையி தையா தை தைத்தை தத்தை தை துதுதை தை துதுதை துதுதை தாம். இது ஆரபி ஜதீஸ்வரத்தில் அமைந்த அனுபல்லவி கோர்வை ஆகும். இந்த ஆரபி ஜதீஸ்வரம் ஆதி தாளத்தில் அமைந்திருக்கன்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். ஆதி தாளத்தினுடைய அங்க குறியீடுகள் லகு திருதம் திருதம். ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் ஆதி தாளத்தினுடைய மறுபெயர் சதஸ்டம் என்கின்ற பொழுது இங்கே நான்கு, அப்ப லகுவினுடைய எண்ணிக்கை நான்கு. லகுவினுடைய செயற்பாடு தட்டி விரல்களை எண்ணுதல், திருதத்தினுடைய செயற்பாடு தட்டி திருப்புதல், அடுத்த திருதத்தினுடைய செயற்பாடு தட்டி திருப்புதல். லகு நான்கை எடுக்கின்றது. ஒரு தட்டுக்குரிய அதாவது ஒரு அச்சரத்துக்குரிய மாத்திரை நான்கு. ஆகவே இங்கே நான்கு தர நான்கு, லகுவுக்குள்ளே பதினாறு மாத்திரைகளும் திருதத்திலே தட்டி வீசுதல் அல்லது தட்டி திருப்புதல் திருதம் எனப்படும். அங்கே எட்டு மாத்திரைகளையும் அழுத்த திருதம் தட்டி திருப்புதல் அது எட்டு மாத்திரைகள். அப்ப இங்கே எங்களுக்கு ஒரு ஆவர்த்தனத்திலே வர வேண்டிய மாத்திரைகளினுடைய எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு. முப்பத்தி ரெண்டு மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே தக்க திம்மி தக்க திம்மி என்றது அதுல நாலு சொல்லு நான்கு சொல்லு எட்டு எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ஒரு கம கமவுக்குரிய மாத்திரை உண்டு. அந்த கம போட்டு அந்த லகுவுக்குள்ளே பதினாறு எண்ணிக்கையையும், அடுத்த திருதத்திலே எட்டு எண்ணிக்கையையும், அடுத்த திருதத்திலே எட்டு எண்ணிக்கையுமாக வந்து முப்பத்தி ரெண்டு மாத்திரைகளை இங்கே காட்டியிருக்கின்றது. தத்தை தாகா தித்தை தாகா திதுதை திதுதை தைத்தை திதுதை. இந்த தத்தை தாகா தித்தை தாகா திதுதை திதுதை தைத்தை திதுதை ஒரு அச்சரத்துல தத்தை தாகா இருக்கின்றது. முதலே சொல்லி இருக்கிறேன் ஒரு தட்டில நான்கு மாத்திரைகள் வர வேண்டும். ஆகவே இங்கே தத்தை தாகா ஹாவன்னா நெடில், ஹாவன்னா நெடில், நெடிலுக்குரிய மாத்திரை ரெண்டு.
எங்களுக்கு இங்கே தத்தை தாகாவில் வர வேண்டிய மாத்திரைகளினுடைய எண்ணிக்கை 4. இங்கே 6 மாத்திரைகள் காணப்படுகின்றன. தத்தொண்டு, தெய்யொண்டு, தாரண்டு, ஹாரண்டு, 6 மாத்திரைகள் காணப்படுகின்றன. இந்த தாகா என்பதற்கு மேலே கோடு போட்டு அதனை 2 மாத்திரைகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது. 4 மாத்திரைகள் வந்த தத்தை தாகா, தாகாவில 4 மாத்திரைகள், அதனை மேலே ஒரு கோடு போட்டு 2 குறிப்பிட்டு 1 தட்டுக்குரிய 4 மாத்திரைகளை இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அதுபோலதான் தித்தை தாகாவும் திதுதை துதுதை ஒரு தட்டுக்க வர திதுதை திதுதை தை தை திதுதை 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 தை தை திதுதை. அப்ப அந்த திதுதை திதுதை 4 மாத்திரைகளை எடுக்க வேண்டும். இதிலும் இந்த திதுக்கு மேல கோடு போடப்பட்டிருக்கின்றது. கோடு போடப்படுகின்ற பொழுது அது 1, 2, 3, 4 திதுதை திதுதை தை தை திதுதை. அதிலும் அப்படிதான் அந்த தை தே திதுதை 4 மாத்திரைகள். இந்த திதுதை திது என்பது மேலே கோடு போட்டு 4 குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல முதலே சொன்ன தக்கதிமி போல அடுத்தது இடப்பக்கம் செய்கின்ற பொழுது அது இங்க தத்தை தாகா, தித்தை தாகா, திதுதை திதுதை தை தே திதுதை இவ்வளவும் வரும். ஏற்கனவே நாங்கள் 1.5 ஆவர்த்தனத்துக்கு போட்டிருந்த நாங்கள் மிகுதி 1.5 ஆவர்த்தனம் போட்டு இதை சமப்படுத்துகின்றோம். இனி இப்பொழுதுதான் எங்களுடைய அந்த அனுபல்லவி கோர்வையினுடைய தொடக்கம் வருகின்றது. 3 கோர்வை எழுதுறோம். இதுலதான் எங்களுடைய அனுபல்லவி தொடக்குகின்றது. இங்க தித்தை 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 3 தட்டில 4 தித்தை வருகின்றது. அப்ப நாங்கள் தித்தை 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 எங்களுக்கு மாத்திரைகள் 12 வர வேண்டும். இங்கே 12 மாத்திரைகளோடு அமைந்திருக்கின்றது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 குற்றெழுத்துக்கு மாத்திரை இல்லை. ஏனி எழுத்துக்கள் எல்லாம் குறில் எழுத்துக்களாக அமைந்திருக்கின்றன. ஆகவே 12 கிளை வந்திருக்கின்றன. தெய்யா தெய்யி, அது தெய்யா தெய்யி தக்க திமி சௌஷ்டத்தில் வருகிறது. தெய்யா தெய்யி 4 மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுது. 1, 2, 3, 4 தெய்யா தெய்யி. அடுத்த தெய்யா தெய்யும் 4 மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுகின்றது. தெய் 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 திதுதை தெய் திது தெய் திதுதை அந்த தெய்யா தெய்யி 4 மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுகின்றது. தெய் தெய் த அங்கே 3 இருக்கின்றது. தெய்யொன்று சேருகின்ற பொழுது 4. இந்த திருதத்தில் வர வேண்டிய எண்ணிக்கை 8. ஆகவே இங்கே எங்களுக்கு 8 காணப்படுகின்றது. தெய்து தை தெய் திது தை திது தை தெய்துதையினுடைய எண்ணிக்கை 1, 2, 3. அடுத்த தெய்துதையினுடைய எண்ணிக்கை 3, திதுதை 2. ஆகவே 3, 3, 6, 2, 8 ஆவர்த்தனம் முடிகின்றது. ஒவ்வொரு அங்க முடிவும் ஆவர்த்தன முடிவும் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள். ஆகவே இப்பொழுது நாங்கள் ஆதி காலத்தில் ஆரபி ராகத்தில் அமைந்த யதீஸ்வரத்தினுடைய அனுபல்லவி கோர்வையை தாள அங்க குறியீட்டுடன் எழுதி இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் சாவேரி யதீஸ்வரத்தில் அமைந்த அனுபல்லவி கோர்வையை முதலில் தாளம் போட்டு காட்டுகின்றேன். அதன் பிற்பாடு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பற்றி பார்ப்போம். நாங்கள் அது அரபி படிக்கின்ற பொழுது காதி தாளமாகவும் இங்கே சாவேரி ரூபக தாளமாகவும் காணப்பட்டது. ரூபக தாளத்தில் கூட இதனுடைய கோர்வையை நாங்கள் இப்பொழுது போடுவோம். த க திம் மி த கி த 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 த கி த த கி த தைஹ தைஹி தைஹ தைஹி தை தே துது தை தைஹ ஹி தைஹ தைஹி தை தே துது தை தை தே த த தி கி ந த த தி கி ந த த தி கி ந த த. இது ரூபக தாளத்தில் அமைந்த யதீஸ்வரமாகும். இப்பொழுது நாங்கள் இதை இசைக்குறியீட்டுடன் எவ்வாறு எழுதுவது என்பதை பார்ப்போம். இங்கே நாங்கள் தட்டும்
தட்டி திருப்புதல். இந்த தட்டு எங்களுடைய அங்கங்களுக்குள்ள அணுத்திருதல், அதுதான் தட்டு. தட்டி திருப்புதல் திருதல். அப்ப இந்த ரூபகதாளம், ஜதீஸ்வரத்தினுடைய ரூபகதாளம் எடுக்கின்ற அங்கம் அணுத்திருதமும் திருதமும். இப்பொழுது நாங்கள் அணுத்திருதத்தில் ஒரு தட்டுக்குரிய மாத்திரைகளை பற்றி பார்க்க வேண்டும். திருதத்தில் தட்டி திருப்புகின்ற பொழுது இரண்டு தட்டுக்குரிய மாத்திரைகளை பார்க்க வேண்டும். அப்ப இங்கே நான்கு மாத்திரைகளும் இங்கே எட்டு மாத்திரைகளும் எங்களுக்கு வர வேண்டும். மொத்தமாக ஒரு ஆவர்த்தனத்தில் 12 மாத்திரைகளை நாங்கள் கொள்ள வேண்டும். அப்ப இங்கே தக்க காவும் காவும் ரெண்டு, ஒரு கம போட்டிருக்கு ரெண்டுக்கும் பக்கத்துல. அப்ப நான்கு மாத்திரைகளை எடுக்கின்றது. தி மி த கி நான்கு எழுத்துக்கள், நான்கு எழுத்துகளுக்கும் பக்கத்தில் ஒரு கம போட்டிருக்கின்றது. எட்டு மாத்திரைகளை எடுக்கின்றது. அப்போ ஒரு ஆவர்த்தனத்தில் எங்களுக்கு 12 மாத்திரைகள் வந்திருக்கின்றன. இவ்வாறு இந்த தக்கிட்ட தக்கிட்ட வரை ஒவ்வொரு எழுத்துக்கு பக்கத்திலும் ஒவ்வொரு கமவை கொடுத்து நாங்கள் 12 மாத்திரைகளை எடுத்திருக்கின்றோம். இனி தெய்க தெய்கி தெய்க தெய்கி தெய் தே துதுதை நான்கு மாத்திரைகளை எடுக்க வேண்டும். இங்கே எங்களுக்கு நான்கு மாத்திரைகள் தான் இருக்கின்றது. என்ன குற்றெழுத்து எங்களுக்கு மாத்திரைகள் இல்லை. தேனா கொண்டு காணா கொண்டு தேனா கொண்டு ஹீனா கொண்டு, ஆகவே நான்கு மாத்திரைகள் இருக்கின்றன. அதே மாதிரி அடுத்த தெய்க தேகி தெய் தெய் துது தெய் 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 துது தெய், அந்த தெய் தெய் ரெண்டு துது தெய். இந்த தீதிக்கு போடு போட்டு ஏற்கனவே ரெண்டு எழுத்து, அப்ப ரெண்டு மாத்திரை போடு போட்டு ஒரு மாத்திரையாக நாங்கள் குறைச்சிருக்கின்றோம். ஆகவே அங்க ஒன்று தே ஒன்று. அப்ப இதுக்குள்ள மொத்தமாக வர வேண்டிய மாத்திரைகளினுடைய எண்ணிக்கை எட்டு. நாங்கள் இப்பொழுது எவ்வாறு எட்டு வந்ததுன்னு பார்த்தால் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு, ஒரு தட்டுக்குரிய மாத்திரை நான்கு. ஒன்று ரெண்டு மூன்று போடு போட்டு குறைச்சிருக்கிறோம், மூன்று நான்கு. ஆகவே எங்களுக்கு எட்டு மாத்திரை வந்திருக்கு. ரெண்டாவது தெய்க தேகி தெய்க தேகி தெய் தேதுதே அவ்வாறே அமைந்திருக்கும். தெய் தேய்த்த த தீங் கிண்ணத்தம் த தீங் கிண்ணத்தம் த தீங் கிண்ணத்தம் மிஸ்டர் நடையில வருகுது. தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட த தீங் கிண்ணத்தம். அப்ப எங்களுக்கு அந்த மிஸ்டர் நடையை இதுல நாங்கள் பார்த்தோம்னா கூட தெரியும். தெய் தேய்த்த மூண்டு தெய் தேய்த்த தத் நாலாவது சரி தீங் கிண்ணத்தம். தி என்ன நெடிலெழுத்து, ஆகவே இங்கே மாத்திரை ரெண்டு. கி ந தொம் ரெண்டு மூன்று நான்கு அஞ்சு ஆறு, பொம்முக்கு பக்கத்துல ஒன்று நிற்கிது ஆறு. காணா ஹம எட்டு அங்கால பிறகு தீங் கிண்ண தொம் அங்கால போடும். ஏனென்றால் இங்கே எங்களுக்கு நான்கு மாத்திரைகள், தி என்ன ரெண்டு, ஹீனா உண்டு நானா உண்டு. அப்ப நான்கு தொம் த தீ கிண்ண தொம். இப்பொழுது நாங்கள் இரண்டு கோர்வைகளையும் இசைக்குறியுடன் எழுதுவது பற்றி பார்த்தோம். தொடர்ந்து நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்வோம். இந்திய சாஸ்திரிய நடனங்கள் நான்கின் பெயர்களை தருக. இங்கே எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா நான்கு. பரதநாட்டியம், கதக், மணிப்புரி, ஒடிசி, குச்சிப்புடி, மோகினியாட்டம் என்று சொல்லி ஏழு வகையான நடனங்கள் இருக்கின்றது. இதிலே நாங்கள் விரும்பிய நான்கு நடனங்களுடைய பெயரை எழுதலாம். அதில் வந்து இந்திய சாஸ்திரிய நடனங்கள் நான்கு, அதில் எங்களுக்கு வந்த ரெண்டாவது வினா கதக் நடனம் பற்றி பின்வரும் அம்சங்களின் அடிப்படையில் எழுதுக. இதில் இந்த கேள்வியை இன்னும் ஒரு வகையில் மாறிக்கூட அமையலாம். வட இந்தியாவுக்குரிய நடனத்தை பற்றி பின்வரும் அம்சங்களின் அடிப்படையில் எழுதுகண்டா கூட இந்த கதக் நடனத்துக்குரிய விடியைத்தான் எழுத வேண்டும். இதில் கேட்டிருக்கு அதனுடைய தோற்றம், கதக் நடனத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி,
அதனுடைய ஆடை ஆபரணங்கள் பங்களிப்பு செய்த கலைஞர்கள் இந்த கதக் நடனத்துக்கு பயன்படுத்தப்படும் பிரதான இசைக்கருவி. இவ்வளவத்தையும் பற்றி நாங்கள் எழுத வேண்டும். எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கதக் நடனம் வட இந்தியாவில் தோற்றம் பெற்ற நடனமாகும். இந்திய சாஸ்திரிய நடனங்களில் கதக் நடனம் என்பது வட இந்தியாவுக்குரிய நடனம். வட இந்தியாவிலும் வட பகுதியில் உள்ள ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய பிரதேசங்களில் இது ஆடப்படுகின்றது. இந்த கதக் என்று சொன்னால் கதை கூறும் நடனம் என்று பொருள்படும். இது இவ்வளவும் தோற்றத்துக்குள்ள வர வேண்டும். அதிலும் முக்கியமாக வட இந்தியாவுக்குரிய நடனமும், வட இந்தியாவில் எந்தெந்த பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்களில் ஆடப்படுகிறது, இது இவ்வளவும் தோற்றத்துக்கு கட்டாயமாக குறிப்பிடப்பட வேண்டியபடியாம். தொடர்ந்து இந்நடனத்தினுடைய வளர்ச்சி. இந்நடனம் கதாகால சேபத்துடன் ஒப்பிடப்படுகின்றது. முகலாய கலாச்சாரம் கலந்த நடனமாகி பின் அரச சபையில் ஆடும் நடனமாக மாறியது. முகலாய ஆட்சியின் போது டெல்லியில் வளர்ந்த இக்கலை அங்கு நலிந்த பிறகு லக்னோ, ராம்பூர், ஜெயப்பூர் ஆகிய பிரதேசங்களிலும் ஆடப்பட்டு வந்தது. இது பரதநாட்டியம் போல் நிறுத்தத்துடன் தொடங்கும். இது பரதநாட்டியத்தை போல நிறுத்தத்துடன் ஆரம்பமாகும் என்று. இது ஒரு தனி நடனமாகும். நிறுத்தம் இந்நடனத்தின் பிரதான அம்சமாகும். இனி இந்நடனத்தை ஆடுகின்ற பொழுது கால்களை சமநிலையில் வேகமாக தட்டி ஆடுவர். கால்கள் சமநிலையில் வைத்து வேகமாக தட்டி ஆடப்படுகின்ற ஒரு நடனம். இந்நடனத்தில் காணப்படுகின்ற தாளங்கள் ஆதிதாளம், ஜம்பதாளம், துருபதாளம் போல் அதுகள் அந்த தாளத்தில் அமைந்த சொற்கட்டுகளுக்கு இந்நடனம் ஆடப்படும். இனி கதக் நடனத்தினுடைய அந்த வேகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒருவரால் ஒற்றை காலை ஊன்றிய வண்ணம் பல முறை வேகமாக சுழன்றாடிய பின் சடுதியாக ஆட்டத்தை நிறுத்தி அந்த கதக் நடனத்தினுடைய அசைவற்ற கோலத்தை அடைவர். இது நல்லாக கதக் நடனத்தை பயிற்சி பெற்ற ஒருவரால் தான் ஆட முடியும். இனி கதக் நடனத்துக்கென தனிப்பட்ட ஹஸ்தாபினியங்கள், பாவங்கள், சஞ்சாரி பாவங்கள் முதலியன காணப்படுகின்றன. ஆனாலும் பரதநாட்டியத்தை போன்று இங்கு அதிகமாக ஹஸ்தங்கள் இடம்பெறப்படுவதில்லை. பரதநாட்டியத்தில் ஒற்றைக்கை முத்திரை, இரட்டைக்கை முத்திரை இதைவிட அபூர்வ ஹஸ்தங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல இங்கு கூடுதலான ஹஸ்தங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. இருந்தாலும் இங்கே ஹஸ்தங்கள் இருக்கு என்று சொல்லப்படுகின்றது. இனி கதக் நடனத்தினுடைய ஆடை ஆபரணங்கள். ஆண்கள் சர்வாணி அணிவார்கள். ஆண்களால் அணியப்படும் உடைக்கு சர்வாணி என்று பெயர். பெண்கள் உடலோடு ஒட்டிய பிஜாமாவும் அதற்கேற்ப மேலங்கியும் அணிவர். அந்த உடைக்கு பெயர் சக்ரா என்று கூறப்படும். கதக் நடனத்திற்கு பங்களிப்பு செய்த கலைஞர்கள் ஒன்று வந்து பண்டித பிரகாஷ், காளிகாதீன், பிந்தாதீன். இது வந்து பிரசித்தி பெற்ற கலைஞர்களை சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் கதக் நடனத்தில் பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் காணப்படுகின்றார்கள். இனி இந்த கதக் நடனத்துக்கு பயன்படுத்துகின்ற பல இசைக்கருவிகள் காணப்படுகின்றது. இங்கே எங்களுக்கு கேள்வி பிரதான இசைக்கருவி. அப்போ பிரதான இசைக்கருவியாக இங்கே தபேலா காணப்படுகின்றது. நாலாவது கேள்வி, பின்வரும் ஹஸ்தங்களுக்குரிய விநியோகங்களை சுலோகத்துடனும் கருத்துடனும் எழுதுக. இங்கே எங்களுக்கு அர்த்தபதாகம், பிரம்மரம், சிவலிங்கம், கூர்மம் என்று சொல்லி நான்கு முத்திரைகள் தந்திருக்கப்பட்டிருக்கின்றது. இதில் அர்த்தபதாகம், பிரம்மரம் ஒற்றைக்கை முத்திரை விநியோகமாகவும், சிவலிங்கம், கூர்மம் இரட்டைக்கை முத்திரை விநியோகமாகவும் தந்திருக்கப்படுகின்றது. பழமையான கேள்வி பேப்பரிலும் இவ்வாறு தான் கேள்வி வருகின்றது. இரண்டு ஒற்றைக்கை முத்திரைக்குரிய விநியோகங்களும், இரண்டு இரட்டைக்கை முத்திரைக்குரிய விநியோகங்களும் கேள்விகளாக கேட்கப்படுகின்றது.
இந்த முத்திரைகளினுடைய சுலோகத்தையும் அதற்குரிய விநியோகங்களின் கருத்தும் எழுதப்படல் வேண்டும். ஆகவே இப்பொழுது அர்த்தவதாக முத்திரையினுடைய சுலோகம் பல்லவே பலகே தீரே உபயோதிதி வாசகே கிரகச்சே சுரிக்காயாம் துவச்சே கோபுர சிருங்க யோகோ யுத்தியதே அர்த்தபதாகோயம் ஹத்த கர்ம பிரயோகே. இது இதனுடைய ஸ்லோகம். இனி இந்த ஸ்லோகங்கள்ல பல்லவே பலகே என்பதற்கு ஒவ்வொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. பல்லவே என்பது இளம் தளிர், பலகே பலகை, தீரே நதிக்கரை, உபயோதிதி வாசகே இரண்டு என காட்டல், கிரகச்சே வாள், சுரிக்கா யாம்ச கத்தி, துவஜே கொடி, கோபுர கோபுரம், சிருங்க யோகோ கொம்பு. ஆகவே இங்கே சுலோகமும் சுலோகத்துக்குரிய கருத்தும் எழுதப்பட்டிருக்கின்றது. அடுத்தது பிரம்மர ஹஸ்த விநியோகம். இதனுடைய ஸ்லோகம் பிரம்மரேச்ச சுகே பக்ஷே சாரசே கோகிலா திசு பிரம்மரா கசிய ஹஸ்தோயம் கீர்த்திதோ பரதாகமே. இது பிரம்மர ஹஸ்த விநியோகத்தினுடைய ஸ்லோகம். இனி இதனுடைய கருத்துக்களை பார்ப்போம். பிரம்மரேச்ச வண்டு, சுகே கிளி, பக்ஷே சிறகு, சாரசே கொக்கு, கோகிலா திசு குயில். அடுத்தது சிவலிங்க ஹஸ்த விநியோகம். இது வந்து இரட்டக்கை முத்திரையில் உள்ள ஒரு விநியோகமாகும். இதனுடைய சுலோகம் விநியோகஸ்து தஸ்யைவ சிவலிங்கஸ்ய தர்ஷனே. இதனுடைய கருத்து சிவலிங்க சிவலிங்கம். அடுத்தது கூர்ம விநியோகம். கூர்ம ஹஸ்தஸ்ய விக்னேயா கூர்மார்த்தே வினியுஜ்யதே. இதனுடைய கருத்து கூர்மம் ஆமை. அடுத்தது ஐந்தாவது கேள்வி. தெய்வீக இசைக்கலை என்னும் நூலினை எழுதிய கலைஞரின் வாழ்க்கை வரலாற்றினை எழுதுக. எங்களுடைய பாடத்திட்டத்தில் மூன்று கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு காணப்படுகின்றது. ஒன்று வழுவூர் ராமையா பிள்ளை, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, கலாநிதி பொன்னையா பிள்ளை என்று சொல்லி மூன்று பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு காணப்படுகின்றது. எங்களுக்கு இங்கே கேள்வி வினா வந்து தெய்வீக இசைக்கலை என்னும் நூலினை எழுதிய கலைஞரின் வாழ்க்கை வரலாற்றினை எழுதுக. வழுவூர் ராமையா பிள்ளை அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதப் போகின்றோம். எங்களுக்கு இந்த கேள்வி நேரடியாகவும் கேட்கக்கூடும். வழுவூர் ராமையா பிள்ளையின் வாழ்க்கை வரலாற்றினை எழுதுக, இல்லாட்டி இவருக்கு வழங்கப்படுகின்ற பட்டங்களை வைத்து கூட எங்களுடைய இந்த கேள்வி அமையலாம். ஆகவே இதற்குரிய விடியை இனி நாங்கள் பார்ப்போம். தென்னிந்தியாவின் கிழக்கு கரையோரத்தில் வழுவூர் என்னும் கிராமத்தில் 1905 பிறந்த, அதாவது வழுவூர் ராமையா பிள்ளை பிறந்த ஆண்டு 1905. இவர் ஒரு நாட்டிய ஆசான்களை கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவர். இவரது தாய் மாமனான மாணிக்கம் பிள்ளை அவர்களிடம் பரதநாட்டிய கலையை 7வது வயதில் குருகுல முறைப்படி கற்றார். இப்போ இவர் வந்து தன்னுடைய தாய் மாமனிடமே 7வது வயதில் பரதநாட்டியத்தை குருகுல முறைப்படி கற்றார். 1938 மயிலாப்பூரில் குடியேறி வழுவூர் நுண்கலை மன்றம் என்ற ஸ்தாபனத்தை நிறுவினார். வழக்கொழிந்த
நாட்டிய சாஸ்திரத்தில் காணப்பட்ட 108 கரணங்களை ஆராய்ச்சி செய்து அவற்றை பரதநாட்டியத்தில் கையாண்ட கன பஞ்ச ராகங்களில் அமைந்த தியாகராஜ சுவாமியின் பஞ்சரத்தின கீர்த்தனைகளுக்கு முதல் முதலில் நடனம் அமைத்தவரும் இவராகும். இது தவிர முத்து தாண்டவர், கோபாலகிருஷ்ண பாரதியார், பாபநாச சிவம், அருணாசல கவிராயர் ஆகியோரின் பாடல்களை பரதநாட்டியத்தில் கையாண்ட பழனி முருகன், திருப்பதி வெங்கடேசர், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆகிய தெய்வங்களின் பெயரில் தமிழ், தெலுங்கு மொழிகளில் கீர்த்தனைகள் வர்ணங்கள் பாடி அதனை நடன அமைப்பு செய்த, இது தவிர ஜதீஸ்வரங்கள், தில்லானாக்கள், தமிழில் சப்தங்கள் என்பவற்றையும் அமைத்துள்ள சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்களுக்கு துணிச்சலுடன் நடனம் அமைத்து மாணவிகளுக்கு பயிற்றுவித்து மேடை ஏற்றி வெற்றியும் கண்டார். நாட்டியத்துறைக்கு செய்த பங்களிப்புக்காக இவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்களாக நாட்டிய கலாகேசரி, இசை பேரறிஞர், கலை மாமணி, நாட்டிய செல்வம், பத்மஸ்ரீ ஆகிய விருதுகளை பெற்ற, சப்பானை கட்டுடன் நட்டுவாங்கன் தாளம் போட்டு சொற்களையும் கோர்வைகளையும் சொல்வதில் இவர் நிகரற்றவராகவும் காணப்பட்டார். இனி இவருடைய பாணி, வழுவூர் ராமையா பிள்ளை அவர்களுடைய பாணி, வழுவூர் பாணி, வழுவூர் நாட்டிய பாணி இவர்களது குடும்ப சொத்தாகும். இவரிடம் நடனம் பயின்றவர்களான கமலா, ஆனந்தி, சித்ரா விக்னேஸ்வரன், வயந்திமாலா, ஹேமமாலினி போன்றோரை குறிப்பிடலாம். வழுவூர் நுண்கலை மன்றத்தில் பரதம் கற்ற இலங்கை கலைஞர்களாக கார்த்திகா கணேசர், மாலதி சிவகுமார், சுபாசினி பத்மநாதன் போன்றோரை குறிப்பிடலாம். இவ்வாறு பரதக்கலைக்கு தொண்டாற்றிய இந்த முதுபெரும் கலைஞர் 1991 86 வயதில் இறைவனடி சேர்ந்தார். இப்பொழுது நாங்கள் வழுவூர் ராமையா பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி முழுமையாக பார்த்திருக்கின்றோம். அடுத்த வினாவுக்கு செல்லுகின்றோம். 7 தாளங்கள் 5 ஜாதிகளுடன் இணைந்து 35 தாளங்கள் ஆகும் முறையை விளக்குக. இந்த 7 தாளங்களை பற்றி நாங்கள் 7ஆம் ஆண்டில் படித்திருக்கின்றோம். 7 தாளங்கள் துருவதாளம், மட்டியதாளம், ரூபகதாளம், ஜம்பதாளம், திரிபுடை தாளம், அடதாளம், ஏகதாளம் என்று சொல்லி அடிப்படை தாளங்கள் 7. இதற்குரிய அங்க அடையாளங்கள் இங்காலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. துருவதாளத்தினுடைய அங்க அடையாளம் லகு, திருதம், லகு, லகு. மட்டியதாளம் இந்த துருவதாளத்திலிருந்து இங்காலே எடுக்கின்ற பொழுது எங்களுக்கு லகு, திருதம், லகு. மீண்டும் இது எடுக்கின்ற பொழுது எங்களுக்கு ரூபகதாளம், திருதம், லகு. ஜம்பதாளம் மட்டும் 3 அங்கங்களையும் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு தாளமாக காணப்படுகின்றது. லகு, அனுத்ருதம், திருதம் என்று சொல்லி 3 அங்கங்களையும் எடுத்துக்கொள்ளுகின்ற தாளமாகவும், திரிபுட தாளம் நாங்கள் ஏற்கனவே அடவுகளில் படித்திருக்கின்ற தாளம். ஆதி தாளத்தினுடைய மறுபெயர் சதுஷ்ட ஜாதி திரிபுட தாளம். இங்கே திரிபுட தாளம் பின்னுடைய குறியீடு லகு, திருதம், திருதம். அடதாளம் லகு, லகு, திருதம், திருதம். ஏகதாளம் என்று சொல்லி நாங்கள் 7 தாளங்களையும் அதற்குரிய குறியீடுகளும், தொடர்ந்து 5 ஜாதிகளையும் அதற்குரிய எண்ணிக்கைகளையும் பார்ப்போம். 5 ஜாதிகளாவன திஷ்டம், சதுஷ்டம், கண்டம், மிஷ்டம், சங்கீர்ணம் என்று சொல்லி 5 ஜாதிகள். திஷ்ட ஜாதி என்று சொல்லி சொன்னால் 3 தக்கிட்ட என்று சொல்லுவோம், 3.
சதுஷ்ட ஜாதி என்று சொல்லி சொன்னா தக்க திம்மி நான்கு, கண்ட ஜாதி அஞ்சு தக்க தக்கிட்ட, மிஷ்டம் ஏழு தக்கிட்ட தக்க திம்மி, சங்கீர்ணம் ஒன்பது தக்க திம்மி தக்க தக்கிட்ட. இது ஜாதிகளுடைய பெயர்களும் அதனுடைய எண்ணிக்கையும். எங்களுடைய வினா ஏழு தாளங்கள் அஞ்சு ஜாதிகளுடன் இணைந்து 35 தாளங்கள் ஆகும் ஆற்றை விளக்குக என்பதுதான் இங்கே எங்களுடைய வினா. தொடர்ந்து ஏழு தாளங்களை பற்றி பார்த்திருக்கின்றோம், தொடர்ந்து அஞ்சு ஜாதிகளை பற்றியும் பார்த்திருக்கின்றோம். இனி எவ்வாறு 35 தாளங்கள் ஆகின்றது என்பதை பார்ப்போம். இந்த தாளங்களில ஜம்ப தாளத்தை தவிர மற்ற தாளங்கள் எல்லாம் லகுவும் திருதத்தையும் எடுத்திருந்தது. ஜம்ப தாளம் லகு திருதம் அனுத்திருத்தத்தையும் எடுத்திருந்தது. அனுத்திருத்தத்தினுடைய செயற்பாடு ஒரு தட்டு மட்டும், அதனுடைய எண்ணிக்கை உண்டாக காணப்படும். திருதத்தினுடைய செயற்பாடு தட்டி வீசுதல் அல்லது தட்டி திருப்புதல் என்று சொல்லுவோம், இதனுடைய எண்ணிக்கை இரண்டாக காணப்படும். லகுவினுடைய எண்ணிக்கை, லகு தான் எடுக்கும் ஜாதிகளுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும். அதாவது திஷ்ட ஜாதியாக எடுத்தால் அது மூன்றாகவும், சதுஷ்ட ஜாதியாக எடுத்தால் நான்காகவும், கண்டம் அஞ்சாகவும், மிஷ்டம் ஏழாகவும், சங்கீர்ணம் ஒன்பதாகவும் மாற்றிக்கொள்ளும். அதாவது லகு தான் எடுத்துக்கொள்ளும் ஜாதிகளுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும். அப்ப இப்பொழுது நாங்கள் இனி 35 தாளம் உருவாகின்ற முறையை பற்றி பார்ப்போம். முதலாவது தாளம் துருவதாளம் பார்த்த நாங்கள், அந்த துருவதாளத்தினுடைய அங்க அடையாளம் பார்த்த நாங்கள், லகு திருதம் லகு லகு என்று பார்த்தாங்க. திஷ்ட ஜாதியை பற்றி பார்த்திருந்த நாங்கள், திஷ்ட ஜாதியினுடைய எண்ணிக்கை மூன்று தக்கிட்ட என்று பார்த்திருந்த நாங்கள். அடுத்ததாக பார்த்து கொண்டு இருக்கிறோம், லகு தான் எடுத்துக்கொள்ளும் ஜாதிக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த துருவதாளம் திஷ்ட ஜாதியோட சேருகின்ற பொழுது இங்கே அந்த எடுத்துக்கொள்ளுகின்ற எண்ணிக்கை மூன்று, அது சதுஷ்டத்தோட சேருகின்ற பொழுது நான்கு, கண்டத்தோட சேருகின்ற பொழுது அஞ்சு, மிஷ்டத்தோட சேருகின்ற பொழுது ஏழு, சங்கீர்ணத்தோட சேருகின்ற பொழுது ஒன்பது. இவ்வாறு எந்த ஜாதியை இந்த லகு எடுத்துக்கொள்ளுகிறதோ அதுக்கேற்ப தன்னுடைய எண்ணிக்கையை மாற்றிக்கொள்ளும். எங்களுக்கு இப்ப துருவதாளத்தினுடைய அங்க அடையாளம் தெரியும், ஜாதிகளில திஷ்ட ஜாதி சதுஷ்ட ஜாதியினுடைய எண்ணிக்கைகள் தெரியும். ஆகவே இப்பொழுது நாங்கள் அதற்குரிய எண்ணிக்கைகளை போட போகின்றோம். திஷ்ட ஜாதி துருவதாளம், திஷ்ட மூன்று, துருவதாளத்தினுடைய குறியீடு தெரியும். ஆகவே நாங்கள் அந்த லகுவில மூன்று போடுவோம். திஷ்ட ஜாதி துருவதாளம் என்றா ஒவ்வொரு லகுவிலும் நாங்கள் மூன்றை போட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்தது பார்த்து நாங்கள் திருதத்தினுடைய செயற்பாடு தட்டி வீசல் என்று சொல்லி இதனுடைய எண்ணிக்கை மாறாது. ஆகவே இங்கே திருதம் எல்லாம் ரெண்டு எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டிருக்க போகின்றது. ஆகவே இனி இதனுடைய அச்சரங்களினுடைய எண்ணிக்கையை பார்ப்போமாக இருந்தால், மூன்று சக ரெண்டு சக மூன்று சக மூன்று, அதனுடைய எண்ணிக்கை அங்கே 11 காணப்படுகின்றது. ஆகவே துருவதாளம் திஷ்ட ஜாதி துருவதாளத்தினுடைய எண்ணிக்கை 11. இனி இது சதுஷ்டமாக மாறுகின்ற பொழுது லகு 4 எடுத்துக்கொள்ளும். அப்போ ஒவ்வொரு லகுவும் இதில் 4 எடுத்துக்கொண்டு திருதம் 2 எடுக்கின்ற பொழுது இதனுடைய எண்ணிக்கை 14 மாறுகின்றது. இதே துருவதாளம் கண்ட ஜாதியை எடுக்கின்ற பொழுது 5 லகு மாறுகின்றது. அப்ப 3 லகுவும் 5 மாறி திருதம் 2 எடுக்கின்ற பொழுது அதனுடைய எண்ணிக்கை 17 வருகின்றது. மிஷ்ட ஜாதியாக வருகின்ற பொழுது, மிஷ்ட ஜாதி துருவதாளமாக வருகின்ற பொழுது அதனுடைய லகு 7 எடுத்துக்கொள்ளுகின்றது. ஆகவே அங்கே எண்ணிக்கை 23 வருகின்றது. சங்கீர்ண ஜாதி துருவதாளம், சங்கீர்ணம் என்றால் 9, அப்ப துருவதாளத்தினுடைய குறியீடு போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே 9, லகு 9 எடுத்துக்கொள்ளுது, திருதம் 2 எடுத்துக்கொள்ளுது. ஆகவே எங்களுக்குரிய விடை 29 அதனுடைய எண்ணிக்கை. இது பகுதி 2 இவ்வாறு வினாக்களாக வந்து கொண்டிருக்கின்றது. பகுதி 1
இந்த குறியீடு அதுக்குரிய எண்ணிக்கை உரிய வினாக்கள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இந்த எண்ணிக்கையை வைத்து கூட வினாக்கள் வரக்கூடும். ஆகவே எங்களுக்கு இந்த குறியீடு தெரிஞ்சா நாங்கள் மேலதிகமாக திஷ்டஜாதி சௌஷ்டஜாதி அதனுடைய எண்ணிக்கையை போட்டு இங்கால கூட்டி அச்சரங்களுடைய எண்ணிக்கையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து மட்டிய தாளம். இப்பொழுது நாங்கள் ஜாதி பார்த்துட்டோம், தாளங்கள் பார்த்த நாங்கள், குறியீடுகள் பார்த்த நாங்கள். இங்க மட்டிய தாளத்தினுடைய குறியீடு லகு திருத்தம் லகு, இது ஏற்கனவே ஏழு தாளங்களோட பார்த்திருக்கின்றோம். அதே மாதிரி திஷ்டம் சௌஷ்டம் கண்டம் மிஷ்டம் சங்கீர்ணம் என்று சொல்லி இதனுடைய எண்ணிக்கையும் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் திஷ்டஜாதி மட்டிய தாளம் கொண்டே மூண்டை போடுவோம். அங்கே எண்ணிக்கையாக எங்களுக்கு எட்டு வரும். சதுஷ்டஜாதி மட்டிய தாளம் அந்த லகுவுக்குள்ள நாங்கள் நாளை போடுகின்றோம். துருதத்தினுடைய எண்ணிக்கை மாறாது, ஆகவே எண்ணிக்கை பத்து. கண்ட ஜாதி மட்டிய தாளம் லகு அஞ்சை எடுத்துக்கொள்ளுகின்றது. திருதம் ரெண்டு, அடுத்த லகு அஞ்சு, ஆகவே பன்னிரெண்டாக காணப்படுகின்றது. மிஸ்ட ஜாதி அது ஏழு. துருத மட்டிய தாளத்தினுடைய குறியீடு தெரியும், அதனுடைய எண்ணிக்கை பதினாறாக காணப்படுகின்றது. அதே போல அடுத்து சங்கீர்ண ஜாதி அதுவும் அவ்வாறு தான். லகு ஒன்பது, திருதம் லகு ஒன்பது, ஆகவே இதனுடைய எண்ணிக்கை இருபதாக காணப்படுகின்றது. அடுத்து ரூபக தாளம். இப்பொழுது நாங்கள் தாளங்களுடைய குறியீடு ஜாதியினுடைய எண்ணிக்கை பார்த்து அதனுடைய அச்சரத்தினுடைய எண்ணிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு விளங்கும் ரூபக தாளம் அதனுடைய குறியீடு, அதில் லகு எடுத்துக்கொள்ளுகிற ஜாதி எடுத்துக்கொள்ளுகின்ற எண்ணிக்கைக்கேற்ப திஷ்டஜாதி ரூபக தாளம், சதுஷ்டஜாதி ரூபக தாளம், கண்டஜாதி ரூபக தாளம், மிஷ்டஜாதி ரூபக தாளம், சங்கீர்ண ஜாதி ரூபக தாளம், இதனுடைய எண்ணிக்கைகளை நீங்களாகவே இனி எழுதுவீர்கள் என்று நம்பிக்கையுடன் அங்காலே செல்கின்றேன். அடுத்ததும் அதே போலதான் ஜம்பதாளம். ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த ஜம்பதாளம் மூன்று அங்கங்களையும் எடுத்துக்கொள்ளுகின்றது. லகுவை எடுத்துக்கொள்ளுகின்றது, அனுத்திருத்தத்தை எடுத்துக்கொள்ளுகின்றது, திருதத்தை எடுத்துக்கொள்ளுகின்றது. இந்த அங்கத்துக்கு பெயர் அனுத்திருத்தம். ஆகவே மூன்று அங்கங்களையும் எடுத்துக்கொள்ளுகின்றது. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், அனுத்திருதத்தினுடைய செயற்பாடு ஒரு தட்டு மட்டும். அப்போ அதனுடைய எண்ணிக்கை ஒன்றாக அமைந்திருத்தல் வேண்டும். திருதத்தினுடைய செயற்பாடு எங்களுக்கு தெரியும், தட்டி திருப்புறதும் அதனுடைய எண்ணிக்கையும் தெரியும், ஜாதியினுடைய எண்ணிக்கையும் எங்களுக்கு தெரியும். ஆகவே இப்ப ஜம்பதாளத்தினுடைய குறியீடு எங்களுக்கு தெரியும், லகு அனுத்திருத்தம் திருதம். இனி திஷ்டஜாதி ஜம்பதாளம் என்று சொன்னா அங்க திஷ்டம் மூன்று, அனுத்திருத்தத்தினுடைய எண்ணிக்கை ஒன்று, திருதத்தினுடைய எண்ணிக்கை ரெண்டு. ஆகவே எங்களுக்கு திஷ்டஜாதி ஜம்பதாளத்தினுடைய எண்ணிக்கை ஆறாக காணப்படுகின்றது. இவ்வாறு தொடர்ந்து சதுஷ்ட ஹண்ட மிஷ்ட சங்கீர்ண ஜாதிகளுக்கும் அதனுடைய குறியீடுகளும் எண்ணிக்கைகளும் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் ஆகிய நீங்கள் ஒரு குறியீட்டை விளங்கி ஒரு ஜாதியை விளங்கி கொண்டு அடுத்த ஜாதிக்குரிய எண்ணிக்கையை நீங்களாகவே போட்டுட்டு இதனுடன் ஒப்பிட்டு சரிபார்ப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று கூறி, அடுத்தது திரிபுடை தாளம். இதனுடைய நாங்கள் அடவுகளில் படிக்கிற தாளம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனா, சதுஷ்ட ஜாதி திரிபுட தாளம் என்று ஆதி தாளத்தினுடைய பெயர். இந்த திரிபுட தாளத்தினுடைய குறியீடு இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, லகு திருதம் திருதம் என்று சொல்லி. இது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நாங்கள் ஏற்கனவே தெரியும் திரிபுட தாளத்தினுடைய குறியீடு. அந்த ஜாதியிலே இது மாறிக்கொண்டு போகின்றது. திஷ்டஜாதி திரிபுடை தாளம், சதுஷ்டஜாதி திரிபுடை தாளம், கண்டஜாதி திரிபுடை தாளம், மிஷ்டஜாதி திரிபுடை தாளம், சங்கீர்ண ஜாதி திரிபுட தாளம் என்று சொல்லி அதனுடைய எண்ணிக்கையை இங்கே போடப்பட்டிருக்கின்றது. அடுத்தது அடதாளம். அடதாளத்தினுடைய குறியீடு லகு லகு திருதம் திருதம். அப்ப இங்கே திஷ்டஜாதி அடதாளத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ரெண்டு லகுவும் மூன்று மூன்று, திருதம் ரெண்டு, அடுத்த திருதம் ரெண்டு, ஆகவே
பத்தாக இதனுடைய எண்ணிக்கை காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் ஏகதாளம், ஏகதாளம் என்று சொன்னால் லகுவை மட்டும் அங்கமாக எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு தாளம் ஏகதாளம். அப்ப அது மிகவும் சுவமான ஒன்று. திஷ்டஜாதி ஏகதாளம் அது நேரடியாக மூன்றாகவே காணப்படும். சதுஷ்டஜாதி ஏகதாளம், கண்டஜாதி ஏகதாளம், மிஷ்டஜாதி ஏகதாளம், சங்கீர்ணஜாதி ஏகதாளம் என்று சொல்லி அதனுடைய எண்ணிக்கைகள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவ்வாறு முதல் ஜாதி எடுத்துக்கொள்ளுகின்ற எண்ணிக்கையே அங்கால எண்ணிக்கையாக வருகின்றது. தொடர்ந்து நாங்கள் அடுத்த வினாவிற்கு போவோம். சங்ககால ஆடற்களை பற்றி விளக்குக. வரலாற்று காலங்களில சங்ககாலம், சங்கம் மருவிய காலம், பல்லவர் காலம் ஆகிய காலங்கள் மூன்று காலங்கள் காணப்படுகின்றது. இதுல எங்களுக்கு வினா சங்ககால ஆடற்களை பற்றி விளக்குக. ஆகவே இங்கே சங்ககாலம் கிறிஸ்துக்கு பின் முதலாம் நூற்றாண்டு தொடக்கம் மூன்றாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலம் சங்ககாலமாகும். இக்காலத்தில் மக்களின் வாழ்வில் இசையும் நடனமும் முக்கிய இடத்தை பெற்றிருந்தன. ஒன்று வேதியியல், இரண்டாவது பொதுவியல் என்று சொல்லி இருவகை நடனங்கள் காணப்பட்டன. மன்னரும் கற்றறிந்தோரும் உள்ள அவையில் ஆடுவது வேத்தியல் என்று சொல்லப்படுகின்றது. பொது மக்கள் முன்னிலையிலும் பொது இடங்களிலும் ஆடப்படும் நடனங்கள் பொதுவியல் என்று சொல்லப்பட்டு இரண்டு நடனங்கள் காணப்பட்டன. இனி சங்ககாலத்தில் நடனம் என்னென்ன பெயர்களால் அழைக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னால் கூத்து, ஆடல், புனிப்பு என்ற பெயர்களால் சங்ககாலத்தில் நடனம் அழைக்கப்பட்டது. இந்த சங்ககாலத்தில் நடனம் ஆடியோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கோடியர், வைரியர், கூத்தர், கண்ணூலர், பொருணர், விரலியர் என அழைக்கப்பட்டனர். இனி சங்ககால மக்கள் குழுவாக வாழ்ந்தார்கள். ஆகவே அங்கு இடம்பெற்ற நடனங்களும் குழு நடனங்களாகவே காணப்பட்டது. இங்கே தனி நடனம் செய்வோர் விரலியர் என அழைக்கப்பட்டன. சங்ககாலத்தில் கூடுதலாக குழு நடனங்கள் தான் காணப்பட்டது. தனி நடனம் செய்வோர் விரலியர் என அழைக்கப்பட்டனர். இக்காலத்தில் காணப்பட்ட இலக்கியங்கள் சங்ககாலத்தில் காணப்பட்ட இலக்கியங்களாக கூத்தராற்றுப்படை, பொருணராற்றுப்படை என்பன காணப்படுகின்றன. இனி சங்ககால நடனங்கள் மூன்று வகையாக காணப்படுகிறது. ஒன்று குடவை, துணங்கை, வெறியாடல் என்று சொல்லி மூன்று வகையான நடனங்கள் காணப்படுகின்றன. குடவை என்பது 7, 8, 9 பேர் கூடி நின்று ஆடுவது. துணங்கை பெண்களால் மட்டும் ஆடப்படும் நடனம் துணங்கை ஆகும். வெறியாடல் பயன் கருதி வேலனை வெறியாட செய்தல் வெறியாடல் என்று அழைக்கப்படும். இனி சங்ககால நடனங்கள் எங்கு ஆடப்படுகிறது என்று சொன்னார், அரங்குகளிலும் தெருவோரங்களிலும் மணலுள்ள இடம் வீட்டின் முன்பக்கங்களிலும் இது இடம்பெற்றிருக்கின்றது. சங்ககால பண்களாக மருதம், செவ்வழி, பாலை, குறிஞ்சி என்பன காணப்பட்டன. இதைவிட சங்ககாலத்தில் ஐவகை நிலங்கள் காணப்பட்டது. அதுவும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லி ஐவகை நிலங்களும் நிலங்களுக்குரிய பண்களாக மருதம், செவ்வழி, பாலை, குறிஞ்சி என்பன காணப்பட்டன. இதைவிட கிளை பண்களும் இருந்ததாக கூறப்படுகின்றது. இனி சங்ககால இசைக்கருவிகளான வில்யாழ், சீரியாழ், பேரியாழ், குழல், சங்கு, முரசம், தொண்டகம், ஆகுளி, தட்டை, தடாரி, பறை, பதலை, பாண்டில் என்பன சங்ககாலத்துக்குரிய இசைக்கருவிகளாக காணப்பட்டன. இனி சங்ககாலத்தில் வந்து மன்னர்கள் அங்கு வாழ்ந்த கலைகளை ஆதரித்தும் இந்த கலைகளை ஆடியவர்களை ஆதரித்து அவர்களுக்கு பரிசுகளும் கௌரவங்களும் வழங்கியதாகவும் கூறப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
இன்று மாணவர்களே நாங்கள் 11 ஆம் ஆண்டுக்குரிய மாதிரி வினாத்தாள் ஒன்றின் பகுதி 2 குரிய வினாக்களை பற்றி பார்த்திருந்தோம் மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்